Holidays naale adu namma GT Holidays tha. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நிலவில் நீர் இருப்பதும் அந்த வரைபடத்தையும் கூட சிறப்பாக எடுத்து இந்த இடத்துல இப்படி இறங்கலாம் அப்படிங்கறதுக்கான துல்லிய படம் கொடுக்க முடிஞ்சது. அதை எடுத்துட்டு தான் இப்போ நம்ம சந்திரயான் 3ல வந்து ஒரு பெரிய இடம் அந்த ஜீரோ பகுதி ரொம்ப கரடுமுரடாக இருந்ததாக கருதப்பட்டாலும் கூட அங்கும் அங்கங்கே சில இடங்கள் சிறப்பான இடங்களாக இருக்கு. ஆராய்ச்சிகளை செய்வதற்காகவும் முடிந்தால் அங்கே ஒரு சிறு குடியிருப்பே வருவதற்கான ஒரு திட்டம் நோக்கி காய்கள் அகர்த்தப்படுகின்றன. அப்போ இருக்கும் பொழுது அங்கே எங்கே இறங்க போகிறோமோ அந்த மண்ணினுடைய தன்மை அறிவியல் ரீதியாக அறியப்படணும். அது வந்து பின்னால் நாம் போகிறதுக்கு பல இது உதவும். நமக்கு பல 100 அடிகள் 900 அடிகள் கீழே போனாங்கிற சிறப்பாக ஒரே மாதிரிதான் இருக்குது. கிட்டத்தட்ட வெப்பனுடைய ஒரே மாதிரிதான் இருக்குது பூமியில். ஆனால் நிலவில் எப்படி இருக்கும் ஒரு ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட -50க்கும் குறைவு 8 சென்டிமீட்டர்லயே -50 அப்படிங்கிற மாதிரி வருது. ஆக என் வெப்பம் கடத்தும் தன்மை அங்கே வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மேலே இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு காரணமே வந்து சூரிய ஒளி படுறது. அதே இது இப்போ சூரிய ஒளி படும்பொழுது இந்த வெப்பம் இருக்குது, அதனுடைய இரவு பகுதியாக இருக்கும்பொழுது ரொம்ப கீழே போயிடும். நிலவில் நிறைய இது ஹீலியம்-3 படிமங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சூரிய கதிர்களில் வந்து அது இருக்குது. ஆனால் நம்ம வளிமண்டலம் இருக்கிறதுனாலையும் மற்ற காரணங்களையும் நமக்கு வந்து அதிகமாக சேர்றதில்லை. இந்த ஐசோட்டோப் அப்படிங்கிறது வந்து நிலவில் நிறைய ஒரு மழை பெய்கிற மாதிரி சூரிய ஒளிப்படும் போதெல்லாம் அது வந்திருக்கு. பூமிக்கு தேவையான அதாவது சில டன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், ஒரு 1/2 டன் எடுத்துகிட்டு வந்தால் இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கான இப்போ ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் அந்த இடத்துல கொண்டு வச்சோம்னா அது திரவ நிலை ஹைட்ரஜன் ஆக்சிஜனா மாறும். அது வந்து நமக்கு நம்ம சுயமாக சிந்திப்பது, அவர்கள் என்ன போனாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம வேற வழியில நிலவு அதே நிலவு தான். அந்த நிலவு 70 முறை எந்த பாதையில் போனாங்களோ அதை அப்படியே மறுதளித்து வேற பாதையில் நாம் போனோம். துடிப்பான ஒரு இளைஞர் கொஞ்சம் பின்னால் நாள் கழிச்சு வர்றாரு. அது முதல்ல அங்கங்கே பணி புரிஞ்சுட்டு அங்கே வர்றாரு. அதனால சில நாட்கள் விடுபட்டு போயிருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஈடு செய்கிற மாதிரி அதிகமாக ஓடி உழைக்கிறத எனக்கு பார்க்க முடிஞ்சது. மெதுவாக இறங்கி அங்கே முக்கியமான தனிமங்கள் தான் இருக்குன்னா அதை எடுத்துட்டு பத்திரமா பூமிக்கு வரணும். அப்படிதான் 1, 2, 3ன்னு ஒரு படிப்படியாக வச்சுருந்தோம். ஆனால் சந்திரயான் 2 வந்து அதனுடைய கடைசி பணியை நிறைவேற்ற முடியல. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்முடைய 4th Estate தமிழ் ஊடகத்தின் பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சந்திரயான் 1 திட்ட இயக்குனர் மரியாதைக்குரிய முனைவர் திரு மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள். வாரங்களோட ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் வந்து துவங்கி வைத்த ஒரு விஷயம்னு நாங்களாம் சொல்லி எப்போதுமே வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சந்திரயான் 1 திட்ட இயக்குனர் வந்து நீங்க தான். உலகம் முழுக்க திரும்பி பார்த்த தருணங்கள் இன்றுமே நமக்கு வந்து நினைவுகள் இருக்கு. அந்த காலகட்டத்தில் நான் வந்து பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பவே அதை பத்தி நாங்கள் நிறைய வந்து ஸ்லாகச்சு பேசுவோம், நிலாவுக்கு போயிட்டோம் நம்ம அப்படிங்கிற ரீதியில. அதன் பிறகு உங்களோட கையறுகை நிலா இதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு அறிவியல் தொடர்பான விஷயத்த நீங்க தமிழ் மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருந்தீங்க. இன்றைக்கு மீண்டும் சந்திரயான் 3 அப்படிங்கிற ஒரு பெருமைமிகு தருணத்தை நோக்கி நம்ம நகர்ந்திருக்கிறோம். அவருடைய அடிப்படை முதல் கேள்வி என்ன அப்படின்னா சந்திரயான் 1 சந்திரயான் 2ல் நாம வந்து ஒரு புதிய விஷயத்த பண்ணியிருப்போம். அதனால நம்ம வந்து சாதனைன்னு நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இதுல எந்த விஷயத்தை மையப்படுத்தி நம்ம வந்து இதையும் ஒரு சாதனை, இது ஒரு மைல்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம்? முக்கியமானது வந்து எல்லாருக்குமே பொதுவான களமாக இருந்தது நிலவு. அதாவது நிலவு நோக்கிய பயணத்துல பல வகையில பார்த்திருந்தாலும் அறிவியல் நோக்கில் அமெரிக்கா, ரஷ்யா, அதாவது அப்போதைய சோவியத் யூனியன், ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான் இவங்கெல்லாம் வந்து நிலவை நோக்கிய பயணங்களை முன்னெடுத்து வச்சாங்க. முதல் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கு இருந்தாலும் கூட மற்றவர்களும் அறிவியல் நோக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் பின்னால் வந்துச்சு. ஆனா கிட்டத்தட்ட 70 முறை நிலவுக்கான பயணங்கள் இருந்தாலும் கூட அப்புறம் எதுவும் புதுசாக அங்க இல்லை. புதுசாக எதுவும் இல்லைன்னா நம்ம போனது சரி, பட் அது அங்கிருந்து எதுவும் நம்ம உபயோகத்துக்கு இல்லை அப்படிங்கிற வகையில் அதை விட்டுட்டு செவ்வாய் இது மாதிரி இடங்களுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த தருணத்துல நம்ம 70வது கலனாக போனாலும் கூட கொஞ்சம் வித்தியாசமான முறைகள்ல நிலவை அணுகினோம். அப்போ வந்து அவர்கள் முதல்ல போன அந்த பயணங்கள்ல முடியாததை நிலவில் நீர் இருப்பதை நம்மளால சொல்ல முடிஞ்சது. அதுவும் முக்கியமாக துருவ பகுதிகளில் இருக்கிறத சொல்ல முடிஞ்சது. அப்புறம் பின்னால் அவங்களும் அதற்கு பிறகு சில கலங்கள் வந்து அதுவும் ஊர்ஜிதப்படுத்துச்சு. அப்புறம் சந்திரயான் 2 அதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவா இருந்துச்சு. அதாவது மெதுவாக இறங்கக்கூடிய ஒரு திட்டம் அதில் இருந்தாலும் கூட அது கடைசி நேரத்துல அது சரியா போகாதனால அதை நான் முடிக்க முடியல. இருந்தாலும் அதனுடைய தாய்க்காரனான சந்திரயான் 1, 2 திரும்ப நிலவை சுற்றி வருது. அப்போ வந்து இன்னும் துல்லியமாக நிலவில் நீர் இருப்பதும் அந்த வரைபடத்தையும் கூட சிறப்பாக எடுத்து இந்த இடத்துல இப்படி இறங்கலாம் அப்படிங்கிறதுக்கான துல்லிய படமும் கொடுக்க முடிஞ்சது. அதை எடுத்துட்டு தான் இப்ப நம்ம சந்திரயான் 3ல வந்து ஒரு பெரிய இடம் அந்த ஜீரோ பகுதி ரொம்ப கரடுமுண்டாக இருந்ததாக கருதப்பட்டாலும் கூட அங்கும் அங்கங்கே சில இடங்கள் சிறப்பான இடங்களா இருக்கு. அதுல நம்ம இறங்க முடியும் அப்படிங்கிற வகையில தரவுகள் வந்துச்சு. அந்த தரவுகளை நம்ம எடுத்துட்டு தான் திரும்ப சந்திரயான் 2ல ஏற்பட்ட சில தவறுகளையும் சரி பண்ணிட்டு சந்திரயான் 3 இப்ப போயிருக்கு. அந்த வகையில சந்திரயான் 3 இப்போ வந்து யாருமே இறங்காத திருவப்பகுதியில மெதுவாக இறங்கப்பட்ட முதல் கலனாக அறிவிக்கப்படும் பொழுது அதற்கு முந்தைய சந்திரயான் 1, 2 ஒரு முக்கியமான காரணிகளாக இருந்திருக்கு, முக்கியமான படிகளாக. அந்த படிக்கல்ல இது வச்சுதான் இப்ப 3வது படியில இப்ப நாம ஏறி இருக்கிறோம். அந்த படியும் சிறப்பாக வந்திருக்குதுப்பா. நிச்சயமா இன்றைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல சந்திரயான் 3லிருந்து வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நிலவினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய வெப்பநிலையை பற்றி நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். இதுவரைக்கும் உலக நாடுகள் மத்தியில யாருமே சந்திரனில் இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலையை பற்றி அறிந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தியா கருதப்பட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று வந்து அறிவியல் ரீதியாக நம்ம பின்னால வந்து மனிதன் நீண்ட காலமாக இருப்பதற்கு இறங்கவும் அந்த இடத்தில் நீண்ட காலம் அவனுடைய ஆராய்ச்சிகளை செய்வதற்காகவும் முடிந்தால் அங்கே ஒரு சிறு குடியிருப்பே வருவதற்கான ஒரு திட்டம் நோக்கி காய்கள் நகர்த்தப்படுகின்றன. அப்போ இருக்கும் பொழுது அங்கே எங்கே இறங்க போறோமோ அந்த மண்ணினுடைய தன்மை அறிவியல் ரீதியாக அறியப்படணும். அது வந்து பின்னால் நாம போறதுக்கு பல இது உதவும். அது ஒன்று. அதை தாண்டி இதுவரைக்கும் நம்ம மண்ணுக்கு கீழே மண் எப்படி இருக்கு, அது பூமியில் ஒரு மண் இருக்கு. பூமியில மண்ணை தோண்டிங்கன்னா மண்ணை தோண்ட மேலே இருக்கும்போது கிட்டத்தட்ட அதே வெப்பநிலை தான் கீழே இருக்கும். அதனாலதான் இந்த நம்ம குழாய்கள்லாம் வைக்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் ஆகிறது இல்லை. குழாய்கள் வைக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய வெப்பநிலை ரொம்ப கம்மியாகும், மேலே கம்மியாகவும் இருக்கும் பொழுது அதனால பல பாதிப்புகள் வரும். அப்படி இல்லை நமக்கு பல 100 அடிகள் பல 1000 அடிகள் கீழே போனாங்கிற சிறப்பாகி ஒரே மாதிரிதான் இருக்கு. கிட்டத்தட்ட வெப்பநிலை ஒரே மாதிரிதான் இருக்கு பூமியில. ஆனா நிலவில் எப்படி இருக்கும்னு ஒரு ஆராய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா, தரைப்பகுதி முதல்ல கிட்டத்தட்ட பார்த்ததுதான் கீழே போகாம மற்ற கலங்கள் வந்து இப்ப எப்படி நம்ம கோவிட் சமயத்துல நம்முடைய வெப்பநிலை என்னன்னு பாக்குறாங்களோ அதே மாதிரி மற்ற செயற்கைக்கோள்கள் அப்படி எல்லாம் பார்த்ததுல முழு நிலவினுடைய தரைப்பகுதியை பற்றிய வெப்பம் பற்றி ஒரு புரிதல் இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட அதே புரிதல் தான் இப்ப நாம் பார்க்கும் பொழுது முதல் தூரத்துக்கு வந்து அதனுடைய வெப்பநிலை முதல்ல பார்த்ததுக்கு இதுக்கு இருக்கு. அப்போ இந்த நம்ம அனுப்பிய காரணி சரியா பணிபுரியுது அப்படிங்கிறத சொல்ல முடிஞ்சது. அடுத்த கீழே போகும் பொழுது அது வந்து ரொம்ப சீக்கிரமா அதனுடைய வெப்பநிலை குறைஞ்சு கிட்டத்தட்ட -50க்கும் குறைய 8 சென்டிமீட்டர்லயே -50 அப்படிங்கிற மாதிரி வருது. ஆக என் வெப்பம் கடத்தும் தன்மை அங்க வந்து கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மேலே இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு காரணமே வந்து சூரிய ஒளி படுறது. அதே இது இப்ப சூரிய ஒளி படும்பொழுது இந்த வெப்பம் இருக்கு, அதனுடைய இரவு பகுதியா இருக்கும்பொழுது ரொம்ப கீழே போயிடும். அதே மேல் பகுதியும் கூட கிட்டத்தட்ட அது மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா முக்கியமா இருக்குது மேல வெப்பமா இருந்தாலும் கூட 40 டிகிரி 48 டிகிரி இருந்தாலும் கூட கீழே போக போக சில சென்டிமீட்டர் தூரத்துலயே வெப்பம் ரொம்ப கம்மியா போயிருது. இது வந்து நம்ம வந்து பின்னால கட்டடங்களுக்கு உதவி ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது அதற்கு தேவையான தொழில்நுட்பத்துக்கு இந்த புரிதல் சரியாகும். ஆனா இதை தாண்டி இன்னும் அப்படிங்கன்னா ஏதோ ஒரு வடிவில் நிலவில் நீர் இருக்கும் பொழுது அந்த நீரை வந்து பனிக்கட்டி வடிவில் பத்திரமா இருப்பதற்கான வாய்ப்பை இந்த வெப்பநிலை உருவாக்குது. அதுவும் முக்கியம். ஏன்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய தெரியும் பூமியில் இருக்கக்கூடிய இது வந்து ஆவியாக போயிடுது. ஆனா தரையை தாண்டி கீழே இருக்கக்கூடிய நீர் வந்து பனிவடிவில் இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட செவ்வாயில் இது மாதிரிதான் ஆயிருக்கு. செவ்வாயில கொஞ்சம் பறிச்சு கீழே போனாங்கன்னா அங்க பனிக்கட்டி இருக்கு, பனிவடிவில் நீர் இருக்கு. சோ நீர் இருந்துச்சுன்னா அந்த நீரை வந்து தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பையும் அது உருவாக்கும் அப்படிங்கிற வகையில அந்த இறங்கின இடத்துல இது வந்து நடந்தது வந்து லேண்டர் இறங்கின இடத்துல பார்த்து பண்ணது முக்கியமா. நீங்க இதுல நிறைய முக்கியமான தரவுகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறத பார்க்க முடிகிறது. எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னா, இப்போ சந்திரயான் அப்படிங்கிறது சந்திரனை நோக்கிய பயணம், சந்திரனில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு பண்றதுதான். ஆனா ஒரு துணைக்கோள்ல வந்து நம்ம வந்து வாழ்வதற்கான விஷயங்களை வந்து தேடுவது அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்றா, அல்லது புவியை போன்று இன்னொரு கோள்ல நம்ம போய் தேடுறோம்? உதாரணத்துக்கு நீங்களே சொன்னீங்க செவ்வாய் வந்து, செவ்வாய் குறித்து நீங்க உங்களுடைய கட்டுரையை நான் படிச்சிருக்கேன், அதனால கேட்கிறேன். இப்ப செவ்வாய் குறித்தெல்லாம் பார்க்கும்போது அப்போ அதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது சரியா இருக்குமா? ஏன்னா இது ஒரு உலக அரங்குல இந்தியாவை கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்ப தொடர்ந்து சந்திரன் நோக்கி மட்டுமே பயணிக்கிறோமே அப்படிங்கறத வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம? இதை நீங்க 2-3 வழியில பார்க்கணும். ஒன்று, நம்ம சந்திரன் நோக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம், செவ்வாயும் பார்க்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக செவ்வாய்க்கு போவதற்கு ஒரு படிக்கட்டாக கூட நிலவை வச்சுக்க முடியும். ஏன்னா செவ்வாய் கிரகத்துக்கு போவதற்கு பல நாட்கள் ஆகுது, 9 மாதங்கள் ஆகுது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய இதைவன் உருவாக்கணும். ஆனா நிலவிலிருந்து நம்ம அனுப்பினோம்னா, நிலவிலிருந்து அதை அனுப்பினோம்னா அதுல 1/6 சக்தி இருக்கிறத வச்சு கூட நம்ம செவ்வாய்க்கு போயிட முடியும், முதல் கட்டம். அதனாக நிலவில ஒரு தளம் அமைச்சு அதிலிருந்து நாம் போறது கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது நிலவே கூட இப்ப திரும்ப சந்திரயான் 1-2க்கு பிறகு நிலவே கூட ஒரு பல காரணங்களுக்காக திரும்ப மனிதன் போவதற்கான ஒரு வாய்ப்பு காமிச்சிருக்குது. இப்ப சைனா போட்டி போட்டு திரும்ப வர்றாங்க. அமெரிக்கா மிகப்பெரிய திட்டம், அப்போல்லோ ஒரு பெரிய திட்டம், இது வரைக்கும் மனித வரலாற்றுல மிக அதிகமான பணம் செலவழித்த திட்டம் வந்து அப்போல்லோ. அதை தாண்டற வகையில பார்க்க மிஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய முதல் பயணம் கூட சில மாதங்களுக்கு முன்பாக நிலவுக்கு போயிட்டு வந்துருச்சு. அடுத்தது சில மாதங்கள் ஒன்று உருவாக போகுது. கூடிய சீக்கிரம் இன்னும் அலையமாக 6 அல்லது 1 வருடத்துக்குள்ளாகவே 3 பேர் அமெரிக்கர்கள் ஒரு பெண் உட்பட நிலவில் திரும்ப இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நடக்க போவது நம்ம தென் துருவம் நோக்கிய பகுதி. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வளம் திரும்ப பூமிக்கு கூட பல காரணங்கள் இருக்கு, பல காரணங்கள் அடிக்கிட்டே போகலாம். அதுல முக்கியமான காரணமாக பார்ப்பது அங்க இருக்கக்கூடிய ஹீலியம்-3. ஏன்னா நிலவில நிறைய இது ஹீலியம்-3 படிமங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா சூரிய கதிர்கள்ல வந்து அது இருக்கு. ஆனா நம்ம வளிமண்டலம் இருக்கிறதுனாலையும் மற்ற காரணங்களையும் நமக்கு வந்து அதிகமா சேர்றது இல்லை. ஆனா இந்த அயனிகள், இந்த ஐசோட்டோப் அப்படிங்கிறது வந்து நிலவில் நிறைய ஒரு மழை பெய்யற மாதிரி சூரிய ஒளிப்படும் போதெல்லாம் அது வந்திருக்கு. அதை வந்து எடுத்துட்டு வர முடியும். எடுத்துட்டு வந்தோம்னா பூமிக்கு தேவையான, அதாவது சில டன் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும், ஒரு அரை டன் எடுத்துட்டு வந்தா இந்தியாவுக்கு 1-1.5 வருஷத்துக்கான முழு எரிபொருளையும் அது கொடுக்க முடியும். அது மாதிரியான கணக்கு. அமெரிக்காவிற்கான இதே வந்து இங்கிருந்து சர்வதேச விண்வெளி மையத்துக்கு ஒரு முறை அவர்கள் போயிட்டு வர்றாங்க இல்லையா, அந்த கலன்ல எவ்வளவு எடுத்துட்டு போறாங்களோ அது பாதி மட்டும் எடுத்துட்டு வந்தா அமெரிக்காவினுடைய முழு இதற்கும் அந்த எரிபொருளாக பயன்படுத்த முடியும். ஏன்னா அது ரொம்ப இங்க மாதிரி நிறைய பெருசி நிலக்கரிமா நிறைய எடுத்துட்டு வர வேண்டியது இல்லை, கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாங்க கூட போதும். அது மாதிரியான ஒன்று. அதை நோக்கிய இதுல வந்து 20 நாடுகளினுடைய ஒரு குழு அதற்கான ஆராய்ச்சியில இங்க நடந்துட்டு இருக்கு, பிரான்ஸ் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அது இந்தியாவும் அதுல ஒரு பங்கு வகிக்குது. அந்த வகையில நம்முடைய ஆராய்ச்சிகள் இங்க நடத்திருக்கும் பொழுது அதற்கான மூலப்பொருளாக பக்கத்தில் இருந்து வருது. அங்க வந்து பக்கத்துல தான் மறுக்க எடுக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமா பார்த்தோம்னா நிலவுதான், அங்கிருந்து எடுத்துட்டு வர முடியும். அப்படி பல காரணங்களுக்காக நிலவை நோக்கி போக வேண்டியிருக்கு. இது எல்லாம் தான். ஆனா அதற்கான முதல் படியாக இப்ப சர்வதேச விண்வெளி மையம் பூமியை சுத்திட்டு தான் இருக்கு, 450 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனா அதனுடைய ஆயுட்காலம் முடிய போகுது. முடிஞ்சா பிறகு இன்னொரு புதிய சர்வதேச விண்வெளி மையம் உருவாக்கணும். அதுக்கு நிறைய காசு செலவாகும். ஆனா இப்ப அந்த அப்படின்னு உருவாக்காம அந்த நிர்வலையும் உருவாக்கணும்னா அது உருவாக்குறதுக்கு நிறைய முறை மனிதர்கள் அனுப்பணும். அவங்கதான் போய் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அது உருவாகும். அப்புறம் அதை ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து பராமரிக்கிறதுக்கு நிறைய முறை நம்ம அனுப்புறோம், நிறைய செலவாகுது. இதை தாண்டி இந்த அமைப்பை நிலவில் உருவாக்க முடிந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்ப நிலவில் உருவாக்க முடிவதற்கு நாம் கண்டுபிடித்த நீர் வந்து மிக மிக ஆதாரமா இருக்கும். ஏன்னா அந்த நீரை வந்து நம்ம வந்து சுவாசிக்கக்கூடிய காற்றாகவும் ஹைட்ரஜன் அப்படி எரிபொருளாக மாற்ற முடியும். 1. 2வது, அப்படி மாற்றக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன்கிறத இப்ப இன்னைக்கு நாம கண்டுபிடிச்சோம் இல்லையா, பூமியில சில மீட்டருக்கு மட்டும் கீழே போனோம்னா அதனுடைய வெப்பநிலை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு. இப்ப அந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் அந்த இடத்துல கொண்டு வச்சோம்னா அது திரவ நிலை ஹைட்ரஜன் ஆக்சிஜனா மாறும். அது வந்து நமக்கு நம்ம ஏவுகலனுக்கான எரிபொருளாக மாறும், சுத்தமான எரிபொருளாக மாறும். அந்த எரிபொருளை வச்சுட்டு நம்ம திரும்ப இங்க வர்றதோ அல்லது செவ்வாய்க்கு போறதோ முடியும். அந்த வகையில நிலவு என்பது ஒரு எப்படி சொல்றது, துபாய் இருக்குன்னுச்சுங்களேன், துபாய் வந்து ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாத பாலைவன மாதிரி இருக்கலாம். ஆனா இப்ப எல்லாரும் எதற்காக போனாலும், ஒரு படிப்புக்காக போகலாம், மருத்துவ வசதிக்காக போகலாம், ஒரு எதுக்காக போனாலும் துபாய் வழியாக போறாங்க, சிங்கப்பூர் வழியாக, அது மாதிரி வச்சுங்களா, அது மாதிரி ஆகுது. இப்போ அது மாதிரி பல காரணங்களுக்காக நிலவு ஒரு அடுத்த கட்டமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. கேட்கும்போது பிரமிப்பா இருக்கு சார் உண்மையிலேயே. அதனால இந்த இதையெல்லாம் நம்ம முன்னெடுக்கலைன்னா நம்ம எப்படி முதல் 2 தொழில் புரட்சிகள் நடக்கும் பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், வேற வழி இல்லை. வெள்ளையனுடைய ஆட்சியில் இருக்கும்போது அப்படி இருந்தாங்க. ஆனா இப்ப அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தோம்னா அடுத்த தலைமுறை நம்ம மன்னிக்காது. இன்னைக்கு இப்ப இருக்கிற தலைமுறையை நம்ம பார்த்து கேலி பண்ணலாம், ஆனா அவங்களே பின்னால புரிஞ்சுக்குவாங்க என்ன அப்படிங்கிறது. அந்த வகையில இன்னைக்கு நாம இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு செயல். நிச்சயமா நீங்க சொல்லும் போது குறிப்பிட்டு சொன்னீங்க, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன மிஸ் பண்ணிட்டோம், இப்ப மிஸ் பண்ண கூடாது அப்படிங்கறது ரொம்ப குறிப்பிட்டு சொன்னீங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இந்தியாவை பார்த்து வல்லாதிக்க நாடுகள் இன்னும் சில விஷயங்கள்லாம் நீங்க பண்ணல அப்படின்னு நம்மள கேள்வி கேட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவர்களே இன்னும் அதிகமான பரிச்சயங்களை செய்து பார்க்க முடியாத ஒரு துறையில இந்தியா எப்படி அடுத்தடுத்த நோக்கங்களை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக தென்னாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மாநில பாடத்திட்டத்தில் தமிழ் வழியில் படித்த உங்களை போன்ற பெரும் ஆளுமைகள்லாம் இயக்குநர்களாக இருந்து அதுல வராங்க அப்படின்னும் போது உண்மையில ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த டிரான்சிஷனுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி காரணம் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரிதான். அதாவது சிலதை நாம தவற விட்டதுனால இப்ப பின்தங்கி இருக்கிறோம். ஒரு காலத்துல இந்தியாவும் சரி தமிழகமும் சரி உலக அளவுல மிகப்பெரிய செல்வாக்கான இடங்களாக இருந்ததுதான். இதை நோக்கித்தான் உண்மையிலே கொலம்பஸ் ஐரோப்பாவிலிருந்து அவர்கள் வரக்கூடிய அந்த பாதை கிழக்கு நோக்கி பயணிப்பாங்க. ஆப்பிரிக்காவை தாண்டி கிழக்கு நோக்கி தான் வருவாங்க. அப்ப அப்படி வந்துதான் இந்தியாவுக்கு போக வேண்டியது. ஏன்னா வர வேண்டிய கட்டாயம் அப்படி இருந்துச்சு அந்த காலத்துல. அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நம்ம இப்ப நம்முடைய சகோதரர்கள் வர மாதிரி அவங்க வந்துட்டு இருந்தாங்க. அந்த நிலைமையில நம்ம அப்படி இருந்தோம். ஆனா அப்படி வரும்பொழுது கூட இப்படி சுத்தி வரும்பொழுது மிக பிரச்சனைகள் உருவாச்சு. அப்ப அமெரிக்காவுக்கு போகும்பொழுது நான் துபாய் வழியாகவும் போகலாம், சிங்கப்பூர் வழியாகவும் போகலாம் இல்லையா, எந்த இடத்துக்கு போறாங்க பொறுத்து. அது மாதிரி அவர் இந்தியாவை நோக்கி ஒரு கடல் வழி பாதை மேற்கு நோக்கி போனாலும் இருக்கும். ஏன்னா உலக முருண்டையா இருக்கும் பொழுது கிழக்கு நோக்கி வந்தாலும் இந்தியா அடையலாம், மேற்கு நோக்கி போனாலும் இந்தியா அடையலாம். எந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல அப்ப அது நோக்கி போறாரு. அது போய் அவர் தவறுதலாக கண்டுபிடித்ததுதான் அமெரிக்கா. அந்த அமெரிக்கா இன்னைக்கு ஒரு மிக மிக மிகப்பெரிய இடமா இருக்கு. அந்த கண்டமே மிகப்பெரிய ஒரு இதாயிரு செல்வாக்கு நாடா மாற்றத்தை பார்த்திருக்கு. இப்ப அதே மாதிரி ஒரு நிலை அமெரிக்கா பார்க்க தவறிய அந்த திருவத்துல நம்ம பார்த்த நிலவிலுக்கு நீர் இப்ப அது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குது. நம்ம இப்போ அது முக்கியமான மாதிரி எரிபொருள் மற்ற காரணங்களுக்காக அது இன்னொரு கண்டமாகவே வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பாக்குறேன். அந்த கண்டத்துல நம்ம எப்படி அமெரிக்காவுக்காக இன்னைக்கு போறதுக்காக நம்ம போராடுறோமோ அப்படி இல்லாம இந்தியா தனக்கான உரிமை மற்றவர்கள் மாதிரி இருக்கும்போது எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறை மிக அதிகமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. உலகத்திலேயே மிக அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடு. திரும்ப இதே மாதிரி நம்ம ஒரு கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி பல அடிப்படை வசதிகள் நம்ம இல்லாம தான் இருக்கிறோம். இது அடுத்து முன்னால வரக்கூடிய அந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா இன்னும் கீழே போயிடுவோம். அப்படி கீழே இல்லாம மேல கொண்டு வர்றதுக்கும் இன்னும் கீழே போகாம இருப்பதற்கும் கண்டிப்பாக நம்ம முன்னெடுத்து போயே தீரணும். இல்லை அப்படின்னா கீழே இருக்கும் மனிதன் இன்னும் கீழே போயிடுவான். அவன் மேல கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடும். அவருக்கு அப்படியே மேல போயிடுவாங்க. ஆக முன்னால வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை நம்ம பார்த்துட்டு கண்ண மூடி இருக்க முடியாது அப்படிங்கிறத நீங்க சொன்ன மாதிரி கல்வி என்பது நமக்கு கொடுத்திருக்கு. கல்வி என்பது அந்த புரிதலான நமக்கு வந்திருக்கு. அந்த புரிதலுக்கு முழுமுதற் காரணமாக இருப்பது நம்ம சுயமாக சிந்திப்பது. அவர்கள் என்ன போனாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம வேற வழியில நிலவு அதே நிலவு தான். அந்த நிலவை 70 முறை எந்த பாதையில போனாங்களோ அதை அப்படியே மறுதளித்து வேற பாதையில் நாம போனோம். அப்படி போனதுனாலதான் நம்ம சீக்கிரமா போக முடிஞ்சது, சிறப்பாக போக முடிஞ்சது. அவர்கள் கண்டுபிடிக்காத நிலவில் நேர் கண்டுபிடிக்கிறது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற வள்ளுவனுடைய அந்த வழியில நம்ம வழியில போனோம். அதனால அந்த சுய சிந்தனை இதா வந்துச்சு. சுய சிந்தனைக்கு எனக்கும் இல்லை, என்னுடைய சக அறிவியலாளர்களுக்கும் திரும்ப நான் காட்டிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாருக்குமே காரணம் தாய்மொழி கல்வி. தாய்களுக்கெல்லாம் மொழியான தமிழில் தாய்மொழி கல்விங்கிறது அந்த சிறப்புங்கிறத எந்த காலத்திலும் உறக்க சொல்லுவேன், இன்னைக்கும் சொல்ல முடியும். நிச்சயமா நீங்க சொல்லும் போதே ரொம்ப எங்களுக்கு மெய் செலுத்து போது கேட்கக்கூடிய நேயர்களுக்குமே அப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னன்னா இந்திய அளவுல எல்லோருமே இந்த விண்வெளி அறிவியல் விண்வெளி ஆய்வு அப்படின்னா தென்னிந்தியாவை குறிப்பா தமிழ்நாட்டை தான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு போக்க பார்க்க முடிகிறது. நீங்களும் ஒரு தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அதே போல இப்ப அடுத்த கட்டமா சந்திராயன் 3க்கு வீர முத்துவேல் அப்படிங்கிறவரும் வந்து இப்ப புதுசா எல்லா மத்தியிலும் இப்ப அடுத்த ஒரு அடையாளமாக திகழ்றாரு. இவரோட நீங்க பயணிச்ச அனுபவம் இருக்கிறதா? இவரை நீங்க இவர் முன்னாடி கணிக்க முடிஞ்சதா உங்களால? ஏன்னா உங்களோட பயணிச்சிருக்கிறாரு அவரு. ஆமா 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 அவர் அவர் சிறு வயசுல இருந்தே அவருக்கு தெரியும். துடிப்பான ஒரு இளைஞர். கொஞ்சம் பின்னால் நாள் கழிச்சு வர்றாரு. அது முதல்ல அங்கங்கே பணி புரிஞ்சுட்டு அங்கே வர்றாரு. அதனால சில நாட்கள் விடுபட்டு போயிருக்கும். ஆனா கிட்டத்தட்ட ஈடு செய்யற மாதிரி அதிகமாக ஓடி ஓடி உழைக்கிறத எனக்கு பார்க்க முடிஞ்சது. அதை பார்த்துட்டு தான் சந்திரயான் 2லயே முதல்லயே அவர் வந்து இயங்குற மாதிரி இருக்கும். மங்கள்யான்லயே இருந்தார், ஆனா பேர் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா சந்திரயான் 2 கொஞ்சம் தள்ளி போறதை பார்த்துட்டு இந்த பையன் துருதுருப்பா இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு புது ஒரு திட்டத்தை உருவாக்குவோம். அந்த புது திட்டம் என்ன அப்படின்னா, வீரமுத்துவேல் மாதிரியே இருக்கக்கூடிய 10-20 இளைஞர்கள் இருக்கிற ஒரு இடமா இருக்கும். அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு குழுவா அமைச்சு அவர்களோட நேரடியாக நான் உட்கார்ந்து பேசியிருக்கேன். என்ன பேசுனா, அவங்களுக்கு கொடுக்க திட்டம் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாரும் நான் பெருசா 500 கிலோ 1000 கிலோ அப்படின்னு செயற்கை பொருட்கள் செய்யறோம். ஆனா அதை விட்டுட்டு சிறுசா செய்ய முடியுமா? அது ஒரு 10 கிலோக்குள்ள அணுகணும். ஆனா அந்த செயற்கைக்கோள் இருக்கக்கூடிய எல்லா தரவுகளும் வந்துட்டு இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து சீக்கிரமா செய்யற மாதிரி இருக்கணும். அதை ரொம்ப சீக்கிரமா செய்யற மாதிரி இருக்கணும். ஆனா அதுலயும் கூட சிறுசு, அதாவது மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி சிறிதா இருக்காது, பெரிதா இருக்கணும் அப்படிங்கிற வகையில அதற்கான வழிமுறைகள் சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, கைபேசி எப்படி இருக்கோ அதுல வந்து ஒரு காலத்துல ஆமா 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 அது மாதிரி பண்ணணும்னு சொல்லுவோம். அது ஒரு சவாலான காரியம். அந்த சவாலான காரியத்தை எடுத்து அந்த குழு சிறப்பா செஞ்சாங்க. அப்ப அந்த குழுவை இவர் வந்து தலைவரா இருந்தார். அப்பவே வந்து 2016 வாக்குல அப்பவே எச்சரிக்கை கொண்டால மற்ற செயற்கைக்கோள்கள் போகும். அதுல 2 அவர் பண்ண 3ல 2 அதையும் வச்சு நம்ம அனுப்புவோம். அதையும் வச்சு அனுப்பிச்சுட்டு அன்னைக்கும் கூட நான் கூப்பிட்டு அவர் பேச சொல்லியிருப்பாரு. 2 நிமிஷம் அவர் கூச்சமா பேசுவார். அன்னைக்கு நடந்துச்சது. ஆக அதை பார்த்த பொழுதே தெரியும் இதா வரும்னு. திரும்ப சந்திரயான் 3 வரும் பொழுது அதற்கு அவர் வந்து இந்த குழுவினுடைய தலைவராக வந்து இப்ப சிறப்பா செஞ்சிருக்காரு. ஆக நன்றாக கண்டறியப்பட்டவர். என்ன இந்திய விண்வெளி ஆய்வுகளுடைய முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு நூலிழையாக ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாருன்னா அவர் செய்வது திறனையை தாண்டி ஒரு குழு எடுத்துட்டு போவாரா அப்படிங்கிறத அப்பப்ப பார்க்கப்படுவார்கள். அப்ப பார்க்கப்படுவர்கள சிறப்பாக இருப்பவங்க மேல 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 வருவாங்க. கலாம் காலத்திலிருந்து நடக்கிறதா அது. அதுல ஒன்றாக அந்த வழியில இப்போ வீரமுத்துவேலும் வந்திருக்காரு. நிச்சயமா சந்திரயான் 3க்கு பிறகு நிறைய விஷயங்கள் வந்து அறிவியல் ரீதியாக மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்படணுங்கிற முனைப்பு இப்போது அதிகமா இருக்கிறத பார்க்க முடிகிறது. சமூக வலைதளங்கள் அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அதை குறித்த விஷயங்களும் ரொம்ப பரவப்படுகிறது. இதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. பொதுவாக எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிவசக்தி அப்படின்னு பிரதமர் ஐயா வந்து அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் சூட்டியது வந்து அது அறிவியல் முறைப்பட்டான பேரு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அல்லது அதை பத்தி அவ்வளோ டீப் டிஸ்கஷன் நாங்களே பண்ணா உடனே சில சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் வந்து இல்ல அது தவறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதற்கான வரலாறு எதுவும் இருக்கா சார்? இல்ல இது பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் சந்திரயான் 1 நாம இறங்கின போது கூட இறங்கணும் சொல்லாட்டியும் நம்ம ஒரு பொருளை நம்ம மனிதனால் செய்யப்பட்ட ஒரு பொருள் நிலவுக்கு போகும் பொழுது அல்லது புதிதாக அந்த இடத்துல குழி உருவாகும் 2 வகையில. அதாவது இதுவரைக்கும் நிறைய குழிகள் இருக்கு. அந்த குழிகள்ல ஏதாவது புதுசா விண்கல் வந்துருச்சு, நேற்றுக்கு இல்லை இன்னைக்கு வந்துருச்சு, நாளைக்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க பேர் அல்லது அவங்க சொல்றக்கூடிய பேர் வைக்கணும். அது ஒரு முறை இருக்கு. அதே மாதிரி நிலவில் ஒன்று இறக்கணும்னா இறக்கப்பட்ட இடத்துக்கு அந்த நாடு கேட்கக்கூடிய பெயரை வைக்கணும். அது மாதிரி வழக்கம் இருக்கு. இல்லைன்னு இல்லை. ஆனா அதுல சில நடைமுறைகள் வச்சிருக்காங்க. அதாவது அந்த பேரை கேட்கலாம். அவர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு முதல்ல நீங்க அந்த இடத்துல இறங்கி இருக்கீங்களா அப்படிங்கிற அறிவியல் ரீதியாக பார்க்கணும். அதை பார்த்துட்டு கொடுப்பாங்க. இப்படி நடக்கும் முறைதான் அது. ஆனா ஒரு முறைப்படி நடத்தணும். அதுதான் மிகவும் முக்கியமானது. அந்த வகையில நம்ம நவம்பர் 14 பூவர்ணக்கொடியுடன் நம்முடைய 35 கிலோ எடையுள்ள ஒரு உபகரணம்னு வச்சுக்கலாம். அது வந்து தாய்க்கலத்திலிருந்து பிரிஞ்சு 2008லயே அது மோதும். அந்த இடத்த வந்து நம்ம கடைசி நேரம் வரைக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கோம். அதனால இந்த இடத்துல தான் போச்சு அப்படிங்கிறது தெரியும். அதை தாண்டி சந்திரயான் 1ல் இருந்து அனுப்பிச்சு நவம்பர் 14 வரைக்கும் அந்த இடம் எப்படி இருந்துச்சு, நவம்பர் 14க்கு பிறகு எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதையும் துல்லியமா காமிச்சுட்டு இந்த இடம் எங்களுடைய கலன் இறங்கின இடம், இதற்கு நாங்கள் பேர் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பேர் கொடுப்போம். அதான் ஜவகர் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஜவகர்தல் கொடுத்து அதாவது முறையாக அந்த 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 பெயர் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனா அந்த பெயர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரதம மந்திரி தான். இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தினுடைய அந்த துறைக்கும் அவர் தான் மந்திரியா வர்றாரு. அவர் மூலியமா வர்றதை நம்ம வைக்க வேண்டியது கடமை. ஏன்னா ஒரு வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றி தான் அதெல்லாம் பண்றாங்க. ஆமா 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 அது அதுதான் அப்படிதான். நிச்சயமா இதுல நீங்க சொல்லும்போது அடுத்த கட்டமா சந்திராயன் 3க்கு பிறகான நம்மளுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது சில ரகசியங்களை நீங்க சொல்ல மாட்டீங்க இருந்தாலும் ஒரு சில யூகங்களா பார்க்க இளைஞர்களுக்கு அடுத்த கட்டமா இதை நோக்கி நம்ம பயணிக்க போறோம்பா அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி தகவல்கள் எதுவும் இருக்குங்களா சார்? இல்ல முதல்லயே சந்திரயான் 1 அப்படின்னு வரும் பொழுது 2 வந்து மெதுவாக இறங்குறதாக இருக்கணும். 1 வந்து சுத்திட்டு இருக்கிறது ஒரு களம் மட்டும் மோதும் ஈர வரைக்கும் போகும் பிறகு போய் மோதி அது அது உடஞ்சிரும். அப்புறம் ஆனா சந்திரயான் 2 வந்து மெதுவாக இறங்கணும் அப்படிங்கிற வழக்கம். அப்ப சந்திரயான் 2 முடிகிற தளத்துல சந்திரயான் 3 வந்து மெதுவாக இறங்கி அங்க முக்கியமான தனிமங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை எடுத்துட்டு பத்திரமா நில பூமிக்கு வரணும். அப்படிதான் 1, 2, 3 ஒரு படிப்படியா வச்சிருந்தோம். ஆனா சந்திரயான் 2 வந்து அதனுடைய கடைசி பணியை நிறைவேற்ற முடியல. மெதுவாக பத்திரமாக இறங்கணும் அப்படிங்கிறத தொழில்நுட்ப ரீதியாக நாம் காமிக்கணும், அதை நாம் காமிக்க முடியல. அதனால சந்திரயான் 3 வந்து சந்திரயான் 2 நிறைவேற்றாத பணியை முடிக்க வேண்டியதாக கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அது வந்து சந்திரயான் 2னுடைய தாய்க்கலன் அது வந்து நிலவை சுத்திட்டு இருக்க அதே வாயில் காலத்துக்குள்ள முடிச்சோம்னா இன்னும் சிக்கனமாக முடிக்க முடியும் அப்படிங்கிற வகையில போகும் பொழுது சந்திரயான் 3 அப்படிங்கிற பெயர்ல அதற்கான திட்டங்களை வரையறுத்து இப்ப முடிச்சிருக்கிறோம். அதனால சந்திரயான் 4 வந்து சந்திரயான் முதல்ல 3 நினைச்சோம் இல்லையா அதை நோக்கிய பயணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை நோக்கிய பயணமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஜப்பான் கூட ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை இந்த வெற்றிக்கு பிறகு கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டிய நிலைமை இருக்குமா? அதாவது அங்க இருக்கிற இறங்குறதை தாண்டி பத்திரமா பூமிக்கு வருவதற்கான வாய்ப்பு உருவாக்கணும்னா பின்னால நம்ம ககன்யான்ல பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்வெளிக்கு மனிதன் போய் வருவதற்கான இந்தியர் போய் வருவதற்கான இதை உருவாக்குறோம். அது அநேகமா 2 வருடங்களும் முடியலாம். அது இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது அடுத்த கட்டமாக நிலவுக்கு நாம் போக வேணும் அப்படிங்கிற பொழுது அதை நோக்கிய பயணங்களுக்கு இது மாதிரியான படிப்படியாக போறது சரியாக வரும். அதை நோக்கி போகணும். இறுதியாக இளைஞர்களுக்கு இஸ்ரோவை நோக்கி பயணப்படணும்னு இன்னைக்கு நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கூட இப்ப பேசும்போதோ அல்லது வந்து எப்படி நம்ம போய் அங்க வேலை செய்யறது அதுல எப்படி நம்ம போய் சேர்றது அப்படிங்கிற மாதிரி சில கனவுகளோடு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படியான இளைஞர்களுக்கு ஐயா அவர்களுடைய வழிகாட்டல் அல்லது வார்த்தைகள் என்ன? வார்த்தைகள் அப்படிங்கிற ஒன்று வந்து இது வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரிய ஒரு ஒரு துறை அப்படிங்கிறதுனால இது மேல வரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கலாம். அது வரவேற்கத்தக்கது தான். ஆனா இது வந்து எவ்வளவு பேர்த்த சேர்த்த முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனா இப்ப அதாவது இந்திய விண்வெளித்துறை அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவடையுது. இப்போ விரிவடைகிறது அப்படின்னா 2 அங்கமாக பெரியுது. 1 வந்து இது மாதிரியான ஆய்வுகள், நிலவை பற்றிய ஆய்வுகள், மனிதன் போறது வர்றது அப்படின்னு அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த அடுத்த கட்டம் நோக்கிய அந்த நகர்வுகளுக்கு இந்திய விண்வெளித்துறை முழுக்க அதனுடைய முயற்சிகளை செலுத்தும். இதுவரைக்கும் என்ன ஆச்சுன்னா ஒரு பக்கம் இதுவும் அதிகமாக மக்களுக்கு தேவையான செயற்கைக்கோள்கள், சமுதாயத்துக்கு தேவையான செயற்கைக்கோள்கள், தொலை உணர்வு, தொலை தொடர்பு, அதே மாதிரி பருவநிலை மாற்றத்தை கண்டுபிடிக்கிறது, இடம் அறிவதற்கான செயற்கைக்கோள்கள், நேவிகேஷன், அது மாதிரி அதையும் செஞ்சாங்க, இதையும் செய்யறாங்க. அதனால இப்படி செய்யறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா அது முதல் தலைமுறை செயற்கைக்கோள்கள் செஞ்சாச்சு அதுக்கு. ஆனா இப்ப அதனோட ஆயுட்காலம் முடிஞ்ச வரைக்கும் திரும்ப அவற்றை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இந்தியாவின் இறையாண்மையை நம்முடைய எல்லைப்புற சகோதரர்கள் இருந்து நம்ம விவசாயிகள் வரைக்கும் பல துறைகளிலும் பல வகைகளில நம்ம செயற்கைக்கோள்கள் இப்போ ஒரு இது உதவுது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 55-60 செயற்கைக்கோள்கள், 150 செயற்கைக்கோள் அனுப்பிச்சிட்டோம். 55 செயற்கைக்கோள்கள் ஆயுட்காலத்தில் இருக்கு. அதனுடைய ஆயுட்காலம் முடிய நம்ம அனுப்பணும். அதை செய்வதற்கு நம்முடைய விண்வெளி ஆய்வுத்துறை அறிவியலாளர்களுடைய அவர்களுடைய பணியை ஒரு அறிவியல் நோக்கி வச்சுக்கிட்டு இதை வந்து தனியார் துறைக்கு கொடுத்தா அவங்க வந்து அது மாதிரி செய்வாங்க அப்படின்னு வருது. அப்படி வரும் பொழுது இந்திய விண்வெளித்துறை அப்படிங்கிறது அரசாங்கத்தை தாண்டியும் வெளியில உருவாகும். ஊடகத்துறை எப்படி இருக்கு? ஊடகத்துறை பாத்தீங்கன்னா தெரியும், ஊடகத்துறை அரசும் இருக்கு, தனியார் துறை இருக்கு. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. அதனால ஊடகத்துறைக்கு வருபவர்கள் எப்படி தூர்தர்ஷனுக்கு தான் போகணும், ஆல் இண்டியா ரேடியோக்கு தான் போகணும் அப்படின்னு இல்லை. இப்ப பல வாய்ப்புகளை அவங்களும் உருவாக்க முடியாது வரும் பொழுது. ஆக தனியார் துறையில் நிறைய வாய்ப்புகள் வருவதற்கான இதை நான் பாக்குறேன். ஏன்னா இந்த வாய்ப்புகள் இந்தியாவினுடைய மட்டும் இல்லை. இப்ப நாம செய்யறோம் அப்படின்னா இதை வேற மாதிரி நம்ம முன்னெடுத்துட்டு போயிருக்கோம். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 45 நாடுகள் இதுவரைக்கும் அவர்கள் விண்வெளித்துறை இல்லாதவங்க. ஆனா அவர்கள் இந்தியா எப்படி என்னுடைய முன்னேற்றத்தில் விண்வெளித்துறையும் பங்கெடுக்குதோ அது மாதிரி அவங்களுடைய நாட்டுக்கும் அவங்களுக்கு விண்வெளித்துறை நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவங்களுக்கான புரிதலுக்காக கொண்டு வந்து நம்ம எப்படி என்ன பண்ணிருக்கிறோம், எப்படி சிக்கனமா பண்ண முடியும், பெரிய செலவு பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்துட்டு அவர்களும் விண்வெளித்துறைவதற்கான வாய்ப்புகள் வருது. இப்போ அவர்களுக்கான செயல்களையும் நம்முடைய தனியார் செய்ய வேண்டிய வாய்ப்பு வருது. ஆக இந்திய விண்வெளித்துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது இனிமேல் மிக மிக பெரிதாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஊடகத்துறை இருக்கலாம், விமானத்துறை இருக்கலாம், அது மாதிரி பல பல துறைகள் எப்படி செய்தி தொடர்புக்கு இருக்கலாம், இது அது மாதிரி விண்வெளித்துறைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. அதுல வந்து அவங்க ஆராய்ச்சி தேர்ந்து வரணுமா, இல்ல இது மாதிரியான நிறைய செயற்கைக்கோள்கள் ஏவுகள் அனுப்புறது அது சார்ந்த மற்ற பணிகளுக்கு வரணுமா அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்கன்னா சரியா இருக்கும். ஆனா மிக மிக முக்கியமானது அவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்திலிருந்தே கணிதம் அறிவியல்ல சிறப்பாக இருக்கணும், அதுல விருப்பம் அதிகமா இருக்கணும். அப்புறம் பாடத்தை தாண்டியும் கூட படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கணும். கேள்விக்கு பதில் தேடுவதை தாண்டி இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கிற நானே கேள்வி உருவாக்கி அந்த அந்த கேள்விக்கு பதிலா தானா தேடி போகணும், புத்தகத்துக்குள்ள தேடாம வெளியும் தேடி போகணும். இது மாதிரியான ஒன்று உருவாக்கி உருவாக்கி வந்தாங்கன்னா அவர்களுக்கு பின்னால் அந்த அதற்கான வழிமுறைகள் தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த 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 துறையில வந்தவங்க இந்த துறையை தாண்டி இப்ப நானும் கூட 36-40 வருஷம் விண்வெளித்துறையில் இருந்தாலும் கூட எவ்வளவு பேருக்கு தெரியல, சமீப காலமாக விவசாயத்திலிருந்து மருத்துவம் வரை மற்ற பல அங்கங்களிலும் கூட என்னுடைய அறிவுசார் பங்கேற்ப கொடுத்துட்டு இருக்கேன். அதிலும் குறிப்பிட்ட அளவு ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. ஆக இந்த விண்வெளித்துறை அப்படிங்கிறது பல்துறை சேர்ந்த ஒன்று, மல்டி டிசிப்ளினரி இன்ஜினியரிங் அல்லது சயின்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதனாலதான் இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் சொல்றது காரணம் இதெல்லாம் சேர்ந்து வந்ததுதான். அப்போ அதுல வந்து அதற்காக நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னா அந்த பயிற்சி எப்பவுமே வீணாக போறதில்லை, உங்களை வாழ்நாள் முழுவதும் மேலே 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 கொண்டு போகும். உங்களுடைய செயற்கைக்கோள்கள் போகுதோ இல்லையோ நீங்க கண்டிப்பா மேலே போவீங்க. அப்படி போகும் பொழுது உங்களுடைய தாய்நாட்டையும் நீ மேலே உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது அப்படிங்கிற எடுத்துட்டு போனீங்கன்னா, ஏன்னா வரும் காலங்கள் இந்தியனை நோக்கி உலகமே காத்துட்டு இருக்கு. அந்த இந்தியர்கள் நாமும் ஒருவர் அப்படின்னு நாம போனோம்னா கண்டிப்பாக நம்முடைய உயரங்களும் நாம் அடையக்கூடிய உயரங்களும் மிக 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 அதிகம். நிச்சயமாக இந்த சந்திராயன் 3 குறித்தும் சரி, உங்களுடைய பயணங்கள் மற்றும் இந்த வெற்றிக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்தும், நம்முடைய இலக்கு குறிக்கோள்கள் குறித்தும் ரொம்ப விலாவரியா ஆழமா உங்களுடைய பதில்களை கொடுத்தீங்க. எங்களுக்காக எங்களுடைய வருகையினை ஏற்று உங்களுடைய வருகையினையும் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றிங்கய்யா. நன்றி நன்றி கண்டனர்களே. மீண்டும் ஒரு சிறப்பு பெருதும் பெருதுகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.